அது 4 மணி நேரம் போண்ணா 4 மணி நேரம் போண்ணு போடினா இருக்கும் நான் கவுண்ட் போ போயிடு தெல்லமா கிலோமீட்டரா தெல்லனா இப்ப தலம்பளத்துல இருந்து வந்தேன் அவ்வளவுதான் ஃபுல்லா போட்டா ஃபுல்லா போல ஓட்டி ரெண்டு நாள் ஓட்டினேன் அப்படி நீ எப்படி இத வச்சு எப்படி பாயிண்ட் ஃபுல்லா இருந்து எவ்வளவு தூரம் போறன்னு தெரியாம அங்க போய் அடைய அது அப்படியே பேசிக்கலாம் நான் பேசி சொல்லிக்கலாம் அப்படியே பேசிக்கலாம் அது நான் சரி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசி வர வேண்டியதான் யூடியூப்ல ஸோ சரிண்ணா ரெடி பண்ணிட்டு கிளம்பலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பீசிங் போடணும் பதினாறு மணி ஆச்சு கிளம்பலாம் அவ்வளோதான் நானே ஆச்சு போட்டுடுமா போட்டுறேன் ஆ பீஸ் தானே போயிடுச்சு வரவில்லை பீஸ் இருந்துல பீஸ் கட் ஆயிடுச்சு அதனால தான் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மணி ஏசி கொடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணி தண்ணி வேணாண்ணா கொடுத்த சாட் ஆகுது கோயில இருந்த மாதிரி இருக்குல்ல பாரிசு சூப்பராக இருக்கு
தெரியலண்ணா பார்க்கலாம் சுத்துதானா ஸ்பீடு பத்தாதா ஸ்பீடு இல்லைண்ணா அது சார்ஜ் ஸ்பீடு போகிறது போகிறோம் ரெண்டாவது பேட்டரிக்கு மாற்றியாச்சு இப்போ அந்த பேட்டரிலேருந்து டவுனோட பேட்டரிக்கு சார்ஜ் ஆனால் தான் நம்ம தொடர்ந்து போக முடியும் இல்லைண்ணா இந்த மீதாக பேட்டரி வச்சா வீட்டுக்கு போயெல்லாம் திருப்பியும் அதையும் தீர்த்து ஏறலன்னு வச்சுங்க வீட்டுக்கு போக முடியும் தள்ளிட்டு போகணும் சரி போயிட்டு போய் பார்க்குறேன் சரி விட்டுருமா சரி நான் போகும்போது இருந்தீங்கன்னா பார்த்துட்டு போகிறேன் போயிட்டுமா கைஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கூட்டமே வந்துருச்சு கைஸ் ஒரு அஞ்சு பேர் வந்துட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் பற்றி இந்த தம்பி சரியான தம்பி அப்படின்னு எப்படி போகணுன்னு இருந்தாங்க அவங்க வீடியோ எடுக்க முடியல கேமரா பார்த்தீங்கன்னா கழுவி வச்சிட்டேன் கைஸ் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் போட்டு கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது பத்து மாட்டியாச்சு ஒரு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் போயிடுச்சு கைஸ் பார்த்தீங்கன்னா பீஸ் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சார்ஜ் ஆகிட்டு இருக்குது இப்போ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 58 வோல்ட் இருக்குன்னு சொல்லிச்சு ரெண்டு பேருக்கு சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் ஏறுதல் இல்லையானு நீங்கள் அப்படியே ஏதோ ஏற்றி தான் கைஸ் போகணும் பேட்டரி தான் வேறு மாற்றி ஆகணும் வழியில் நாங்கள் இப்படி போகலாம் இப்போ நான் ஒரு 7 கிலோமீட்டர் வந்து தாண்டி போவோம் நினச்சி தாண்டி கைஸ் இப்போ இறக்கத்தில் முடிக்க விட்டுலாம் அப்படி சார்ஜ் கிட்டோம் கைஸ் சார்ஜ் ஏறுது ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் தான் ஏறுது கைஸ் பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் ஏறுது பேட்டரினா எப்படி வேணும் கைஸ் பேட்டரி பேர் பார்த்தீங்கன்னா செல் பேக் பேட்டரி வாங்கி போடணும் சூப்பராக இருக்கும் நான் கேரண்டி தரேன் போனேன்னு எனக்கு வேணும் கைஸ் பார்த்துக்கலாம் சூப்பராக கைஸ் சார்ஜ் பண்ணி இருந்தால் 57 பாயிண்ட் இருக்குது 31 வந்தாச்சு அப்படியே மெதுவாக போகுது கைஸ் 15 லே போனேன் ஃபுல் ஸ்பீடு போய் காட்டுறேன் இருங்க சார்ஜ் ஏறிட்டு பேட்டரிக்கு போனேன் காட்டுறேன் கைஸ் கைஸ் இருங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு மரம் இருக்குது ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இல்லை சும்மா மரம் மட்டும் இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கு டெஸ்ட் பண்ணிக்கலாம் நிறுத்திக்கலாம் ஐஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறுத்தியாச்சு அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் நம்பர் போகலாம் ஐஸ் பிரச்சனை இல்லை கைஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கட்டிலாச்சு சரிங்க கைஸ் நம்ம சார்ஜ் எதுவும் பார்க்குறது டெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்கிறேன்
டெஸ்ட் மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒயரிங்கில் திருப்பி கொடுக்கணும். வண்டி ஸ்டாம் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 60 வோல்ட் சப்ளை இருக்குது கேஸ், 60 வோல்ட் சப்ளை இருக்குது. பார்த்தீங்கன்னா சப்ளை பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் வருது, 60 வோல்ட் வருது கேஸ் சப்ளை. இப்போ நம்ம ரெண்டாவது பேட்டரி ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு தான் முடிஞ்சது ரெண்டாவது பேட்டரி. இது தான் இதில் பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் சப்ளை இருக்குது. இப்போ நம்ம அந்த இப்போ சார்ஜ் ஏறணுங்க பார்த்துக்கலாம். வாங்க கைஸ், இப்போ நம்ம சார்ஜ் எல்லாம் ஏறிட்டு இருந்தது, நம்ம கட்டி விட்டுக்கலாம். எல்லாம் தனித்தனியாக கட்டிடுங்க கைஸ். ஒன்று விட்டினா போதும், பூரா ஸ்டார்ட் ஆகி தீப்பிடிச்சறியும் வண்டி. தீப்பிடிச்ச எரியாது, ஒயர் பேட்டரி ஸ்டார்ட் ஆகி பீஸ் போயிடும். ஆ, நம்ம பார்த்தீங்கன்னா பீஸ் வச்சிருக்கோம், பீஸ் போயிடும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் கைஸ். இங்கே கொடுத்தோம்னா வர முடிஞ்சது. இந்த வயிறு ஜாம் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருவாங்க கைஸ். எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு போக முடிஞ்சது கைஸ். ஒயர் சின்ன நாங்களா ஜாயின் பண்ண முடியல, சும்மா வச்சுருக்கோம் கைஸ். இன்னும் ஜாயின் பண்ணால் போதும் வண்டி ஓட்டு நினைக்கிறேன். கைஸ் ஓடல. ஆ, தப்புட்டேன் கைஸ். உள்ள பார்த்தீங்கன்னா சொன்னல இருக்கேன், கொஞ்சம் சுவிச் வைக்கிறேன். அதை பற்றி கட் பண்ணி விட்ருக்கேன். நான் கனெக்ட் பண்ண விடுங்க, கட் பண்ணிட்டுருக்கோம்ல அதனால.